Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem amma ba'd. Anbirkiniye sahodaragale, Khandak yuddham patri yerkanave iru padivugal irandu videokal nammudaiya thalathil irukkirathu. Andha ariya kurippugalai ariya virumbakudiyavargal அவைகளை பார்வையிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அதனுடைய இறுதி பகுதியாக இந்த ஹந்தக் யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய உதவி அறியாத புறத்திலிருந்து எப்படி அந்த மக்களை வந்து சேர்ந்தது என்பதற்கு சான்றாக அமைகின்ற அதனுடைய இறுதி பகுதியை உங்களுக்கு நான் சொல்லவிருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருப்பதனால இந்த மார்க்கத்தையும் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களையும் சுற்றி பின்னப்படுகின்ற சதி வலைகளை அறுத்தறிகின்ற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருக்கிறான். இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சரியாக இருப்பார்களேயானால் அவர்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற சதிகளை தகர்த்தெறியக்கூடிய உடைத்தெறியக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்விடம் இருக்கிறது. அது அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் செய்திருக்கிறான் என்பதற்குரிய ஒரு அருமையான சான்றாகத்தான் இந்த ஹந்தக் அகழி யுத்தத்தினுடைய அந்த முடிவுகள் நமக்கு அமைகிறது. அதை என்ன பார்க்குகின்ற பொழுது அந்த இறைவனை நம்பக்கூடியவர்களுக்கு இறைவனை நம்பக்கூடியவர்களை அல்லாஹ் ஒரு காலத்திலேயும் கைவிட மாட்டான் என்பதற்குரிய அற்புதமான சான்றாக இப்போது நாம் வாழ்ந்து வருகின்ற இந்தியாவிலே நாம் எதிர்கொள்கின்ற நெருக்கடிகளிலிருந்து விடுபடுவதற்குரிய வழிமுறைகளை சொல்லித்தரக்கூடிய விஷயமாக அந்த நிகழ்வுகள் நமக்கு அமைந்திருக்கிறது. அன்பானவர்களே, அந்த நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஹந்தக் யுத்தம் என்பது முஸ்லீம்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை தந்தது. என்ன நெருக்கடினாக்க சொன்னமுறை வெளிப்புறத்திலிருந்து ஒரு நெருக்கடி. 10,000 பேர் எல்லையில் உட்கார்ந்துருக்கிறான் புகுந்து உள்ள புகுந்து தாக்குவதற்கு. அப்போ இதை இது இது எதிர்கொள்வதற்காக வேண்டி அந்த அகழியை தோண்டிட்டு அகழிக்கு பின்னால் முஸ்லீம் படைகள் குறைந்த படை 3,000 பேர் கொண்ட படை அமர்ந்திருக்கிறது. அந்த பின்னால் 10,000 பேர் இருக்கிறான் அந்த அகழியை தாண்டி வந்து தாக்குவதற்கு. இது ஒரு நெருக்கடி அப்படிதானே. இப்படி இருக்குகின்ற பொழுதே மதீனாவுக்குள்ள வாழக்கூடிய யூதர்கள் பெருங்கூட்டமாக வாழக்கூடிய யூதர்கள் ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு மதீனாவுக்குள்ள தாக்குவதற்கு செய்கிறாங்க, அவங்க தயாராகிறாங்க. இது ஒரு நெருக்கடி. ரெண்டாச்சா அது மாதிரி அந்த முஸ்லீம்களுடைய அந்த 3,000 பேர் கொண்ட படை இருக்கா இல்லையா, அந்த படைகளுக்குள்ள சில நயவஞ்சகர்கள் ஊடுருவிருந்தாங்க. அவங்க இதை பயன்படுத்தி கொண்டு செய்தாங்க, அவங்கள் நயவஞ்சகத்தனத்தை வெளிப்படுத்துவதற்கு விரும்பினார்கள், வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்போ இது ஒரு நெருக்கடி. இப்படி நெருக்கடிக்கு மேல நெருக்கடியை சந்திக்குகின்ற பொழுது அந்த அந்த இந்த மாதிரி நேரங்கள் செய்யும் மனசெல்லாம் கூட கொஞ்சம் பதறிப்போம், மனசில் தப்பு தப்பாக எண்ணங்கள் கூட வந்துடும். அல்லாஹ்வே இதை சொல்லலாம் தன்னுடைய மறையில் இருந்துச்சான் இந்த ஹந்தகித்தினுடைய இந்த நிலைமையை பற்றி சொல்லும்போது சொல்லலாம், இது ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும் உங்களுடைய மேல் பக்கத்தில் இருந்தும் மின் அஸ்ஃபலி மின்கும் உங்களுடைய கீழ்ப்பகுதியில் இருந்தபடிதானே இருக்கு. இது ஏற்கனவே எல்லையில் 10,000 பேர் உட்கார்ந்துருக்கிறான் உள்ள புகுந்து தாக்குறதுக்கு. இந்த நிலைமையில் மதீனாவுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பனு குறைலாக்கள் என்ற யூத கூட்டமும் ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு நபிகள் நாயகத்தோடு செய்கிறாங்கன்னா போர் செய்வதற்கு அந்த மதீனாவை தாக்குவதற்கு தயாராகிறாங்க. இதெல்லாம் சொல்கிறான், வெயில் ஜா ஊக்கும் மின் ஃபோக்கைக்கும் உங்களுக்கு மேற்பக்கத்திலிருந்தும் மின் அஸ்வல மின்கும் உங்களுடைய கீழ்ப்பக்கத்திலிருந்தும் இது வந்து உங்களுக்கு எதிராக செய்தாங்க, வந்து படை திரட்டி வந்தாங்க. அப்போ ஒரு பக்கம் யார் படை திரட்டி இருக்கிறா, குறைஷிகள் அகத்துஃபான் கூட வந்திருக்குது. மறுபக்கம் இந்த மதீனாவுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய குறையிலாக்கள் அவங்க பனு குறையிலாக்கள்ங்கிற யூத கூட்டம் உங்களுக்கு எதிராக வரிந்து கட்டி கொண்டு வர தயாராகிவிட்டது. அப்போ இந்த மாதிரி சமயங்கள் நிச்சயம்னாக்கா மனுஷன் நிச்சயம் வந்து அதாவது இது ஜாகத்தில் லபுசாரு நேரங்கள் உங்களுடைய இது பார்வைகள் நிலை குத்தி நின்றது மனுஷன் நிச்சயம் நிலை குலைந்து போகக்கூடிய தருணங்கள் என்னாக இது நாலு பக்கத்திலிருந்து நெருக்கடி. அப்படித்தானே இது நம்ம எங்கேயும் விடுபடுறதுக்கு வழி இல்லாமல் இருக்குகின்ற பொழுது நம்ம நிலை குத்தி போவது நிலை குலைந்து போவது இயல்பான விஷயம்தான். அப்போ இது ஜாகத்தில் அபசாரோ பார்வைகள் எல்லாம் இது நிலை குத்தி நின்றன. பலகத்தில் குலூபுல் ஹனாஜ் இது உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தொண்டை குளிக்கு அருகே வந்துவிட்டது.
இப்போ தளர்ணுன பில்லாகி பில்லாகி துணுனா இங்கே அல்லாவை பற்றி கூட தப்பு தப்பாக இருந்துச்சு நீங்கள் வந்து எண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி தான் இப்படி வரும்போது நம்ம மனசு நினைப்பானா இல்லையா, இவ்வளவு நம்ம கரெக்டாக இருக்கிறோம், பெர்ஃபெக்டாக இருக்கிறோம், ரொம்ப சரியாக தான் பண்ணுறோம், அல்லாவை வணங்குறோம், அவனை பயப்படுறோம், நல்லா எப்படி கொண்டு விட்டுட்டானே அப்படிங்கிறது மாதிரி. இப்போ தளர்ணுன பில்லாகி துணுனா அல்லாவை பற்றி நீங்கள் பல்வேறு விதமாக எண்ண ஆரம்பித்து விட்டீர்கள். ஹுனாலிக்கு இந்த இடத்துல உபுத்துலியல் மினூன் மூமின்கள் செய்யப்பட்டாங்க, சோதிக்கப்பட்டாங்க. கடுமையாக செய்யப்பட்டாங்க, அதாவது அசைத்தாட்டப்பட்டாங்க, கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க என்று அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை குர்ஆன்ல என்ன செய்யறான், வர்ணிக்கிறான். அப்ப இந்த நேரத்துல ஒரு சில விஷயங்களும் புரியணும். அப்ப அவ்வளவு பெரிய நெருக்கடியை அந்த சமூகம் செஞ்சு அன்னைக்கு நபிகள் நாயகத்தினுடைய தலைமையில் இருந்த அந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருந்தது. இப்போ இதிலிருந்து விடுபடுவதற்கு பல்வேறு வழிகளை செய்கிறாங்க நபிகள் நாயகம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலும் செய்கிறாங்க கத்துஃபான் குளத்திற்கு கப்பம் கட்டிடலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கூட அவங்க செய்கிறாங்க வராங்க. அப்போ இந்த மாதிரி நிலைமையில் இருக்குகின்ற பொழுது இது அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் செய்கிறான் அதனுடைய உதவிகளை அனுப்புகிறான். அறியாத புறத்திலிருந்து இது இவங்கள் எதிர்பார்க்காத திக்கிலிருந்து அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. அல்லாஹ் உதவ வேண்டும் என்று நினைத்து விட்டு அவனுக்கு என்ன தேவையான இது பெரும் படைகளை அனுப்பித்தான் உதவணுங்கிறது இல்லை. அது மாதிரி இது பீரங்கிகளையும் செய்து ஏவுகணையும் கொண்டு வந்ததான் உதவணுங்கிறது இல்லை. அல்லாஹ் அந்த நிலைமையை அப்படி மாற்றி விட்டுருவான். அதன் ஒரு அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்வதற்கு நாடிவிட்டால் அதற்குரிய அந்த தயாரிப்புகள் செய்வான், ரொம்ப சிம்பிளாக அல்லாஹ் செய்வான், ஏற்படுத்திடுவான். அப்போ இவ்வளவு பெரிய பதட்டம் நிறைந்த அந்த லஹ்சாப் போர்க்களத்தில் அல்லாஹ் எளிமையான முறையில் நிலைமையை மாற்றுறான். ரொம்ப சிம்பிளான முறையில் எல்லாம் நினைச்சிடறான் வந்து நிலைமையை மாத்திரான். எப்படி மாத்திரான் பாருங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் நபிகள் நாயகம் இருக்குகின்ற பொழுது நுகைம் இப்னு மஸ்ஊத் என்ற ஒரு சகோதரர் வரார். அவர் எங்க உள்ளவர், எதிரி படையில் உள்ளவர், அது கத்துஃபான் குலத்தை சேர்ந்தவர். அவர் நுகைம் இப்னு மஸ்ஊதுல் ஆமிருல் அஷாரி கத்துஃபானி. இப்போ கத்துஃபான் அந்த கூட்டத்தில் உள்ளவர், அந்த படையில் இருந்தவர், அவங்களில் ஒரு முக்கியமான ஆளாக இருப்பவர். நபிகள் நாயகத்தை நோக்கி இப்படி வந்து அவங்களுக்கு யாருக்கும் தெரியாம மறைமுகமாக ஒழிஞ்சி நபிகள் நாயகத்தை பாக்கி பார்க்கறதுக்கு வராது. அப்போ நபிகள் நாயகத்தை பார்த்ததும் நபிகள் நாயகம் கேட்பாங்க, என்ன என்ன விஷயம் கேட்குகின்ற பொழுது அவர் செய்ய வச்சிருவார், இன்னி கது அஸ்லம்து, நான் இஸ்லாம் ஆயிட்டேன், நான் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டேன், என்னை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த இக்கட்டான நேரத்தில் என்ன வேணுமோ, என்னிடமிருந்து என்ன என்ன எதிர்பார்க்குறீங்களோ, நான் என்ன செய்ய வேண்டும் நினைக்கின்றீர்களோ அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு செய்வார். அந்த நுழையும் அந்த நுழையும் இப்பொழுதுன்னு செய்வாங்க நபிகள் நாயகத்திட்ட சொல்லுவாங்க. இப்போ நபிகள் நாயகம் நீ ஒரு ஆளாக இருக்கிறான், நீ என்ன செய்ய முடியும், இருந்தாலும் இது வந்து உன்னால் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க, நீங்கள் என்ன செய்கிறாங்க சூழ்நிலை சொல்லிட்டு ஒரு அனுமதி கொடுத்துட்றாங்க. அல் ஹர்பு ஹுதா போருங்கிறதே அதுக்குள்ள சில ராஜதந்திரம் சொல்லுவோமா இல்லையா, ராஜதந்திரம்னா போருக்குள்ள உள்ள ராஜதந்திரம் அங்கே மாற்றி கேத்தி பேசுறது தான், மோசடி பண்ணுறது தான். இப்போ அப்படி ஒன்று இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ, இந்த நெருக்கடியிலிருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்காக வேண்டி, இந்த நெருக்கடியிலிருந்து நாங்கள் மீண்டு வருவதற்காக வேண்டி உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்னு நுழைமிபுன்னு சொல்லுவதுன்னு சொல்கிறாங்க. நுழைமிபுன்னு சொல்வது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட விஷயம் ஓகே, அந்த விஷயம் யாருக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது. அந்த எல்லைக்கு வெளியே காத்திருக்கக்கூடிய குறைஷிகளுக்கு தெரியாது, எல்லைக்கு வெளியே காத்திருக்கக்கூடிய அஸ்ஃபான் குளத்துக்கு தெரியாது. அது மாதிரி மதீனாவுடைய தென்பகுதியிலிருந்து மதீனாவை தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற யாருக்கு, பனு குறைலாக்களுக்கு தெரியாது. இந்த எல்லாருக்கும் ரொம்ப சிறந்த நண்பர் யாருனாக்கா யார், இவர் அந்த நுழைம்பு பின் மசூது அந்த யூதர்களுக்கும் பனு குறைலாவில் உள்ள யூதர்களுக்கும் நல்ல நண்பர், அது மாதிரி குறைஷிகளுக்கும் நல்ல நண்பர், அது மாதிரி கத்துஃபான் குளத்திலையும் ஒரு முக்கியமான தலைவர், ஒரு பிரமுகராக இருக்கிறார். இப்போ இவர் இஸ்லாத்தை ஏற்ற உடனே முத வேலை என்ன பண்ண பண்ணுறது தெரியுமா, நேரம் எரிஞ்சிடாது பனு குறைலாக்கள்கிட்ட போகிறார். பனு குறைலாக்களுக்கும் இதுக்கு ரொம்ப நெருக்கம் இருக்குது, நேசம் இருக்குது, ரொம்ப செய்வாங்க, ஒருவருக்கும் அந்யுன்யமானவர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்போ நேரம் எங்கே போகிறாருன்னா பனு குறைலாக்கள்கிட்ட போகிறாரு. பனு குறைலாக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு, உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், நான் உங்கள் மீது நேசம் கொண்டவன் என்பது தெரியும், உங்களுக்கு எனக்கு மத்தியில் உள்ள தனித்தன்மைகள் யாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன், இந்த விஷயத்தை நீங்கள் கேளுங்க, ஆனால் வெளியேற்றையும் சொல்லாதீங்க, பக்து முகம் இல்லையா. இன்னி உஹத்தி சுலக்கும் ஹதீசன், நான் உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன், பக்து முகம், அதை நீங்கள் மறைச்சிடுங்க, ஏற்றையும் செய்யாதீங்க,
வெளியே சொல்லாதீங்க, உங்க நன்மைக்காக வேண்டி சொல்றேன், உங்களுக்காக வேண்டி சொல்றேன். நீங்க இப்ப என்ன செஞ்சிருக்கிறீங்க வந்து, அதாவது கத்துபான் குலத்துக்கும் குறைஷி குலத்துக்கும் உதவி பண்ணி இருக்கிறீங்க நீங்க. ஆனா எங்க இருக்கிறீங்க, மதீனாவுக்குள்ள இருக்கிறீங்க. மதீனா யாருடைய ஆளுகையில் இருக்குது, நபியினுடைய ஆளுகை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது. ஆனா இந்த நிலைமையில் நீங்க வந்து அவங்களுக்கு உதவி பண்ணிருக்கிறீங்க. இதற்கு முன்னால உங்க இனத்தை சேர்ந்த யாரு, பனு உதைர் அவர்களுக்கு, பனு கைனுகா அவர்களுக்கெல்லாம் என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க ரசூலுல்லாவுக்கு மோசடி பண்ணதுனால, ரசூலுல்லாவுக்கு சதி பண்ணதுனால அவங்க மதீனா விட்டு நிச்சயப்பட்டாங்க, விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, மதீனா விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. உங்க குளத்தில் உள்ள பனு கைனுகா, பனு உதைர் பண்ணவங்க வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த நிலையில நீங்க என்ன பண்ணிருக்கீங்கனாக்க, யாருக்கு, கத்துஃபானுக்கும் குறைஷிகளுக்கும் உதவி பண்ணியிருக்கிறீங்க. இப்போ இந்த கத்துஃபானுக்கும் குறைஷிகளுக்கும் உங்களுக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த மதீனாங்கிறது யாருடைய நாடு, உங்கள் நாடு, உங்களுடைய குழந்தை குட்டிகள் வாழக்கூடிய நாடு, உங்களுடைய சொத்து பத்துக்கள் இங்கே இருக்கிறது. ஆனால் குறைஷிகளுக்கும் கத்துஃபான் குலத்துக்கும் இந்த மாதிரி இல்லை, அவங்க சொத்து பத்து இங்கே இல்லை, மக்காவில் இருக்குது. அவங்க குழந்தை குட்டிகள் இங்கே இல்லை, மக்காவில் இருக்குது. அவங்களுடைய வாரிசுகள்லாம் இங்கே இல்லை, மக்காவில் இருக்குது. அப்போ இங்கே பாதிப்பு வந்தாக்கா அவங்களுக்கு, அவங்க போருக்கு வந்திருக்கிறாங்க, ஜெயிச்சிட்டாங்கனாக்கா இங்கே உள்ள அந்த செல்வங்களையும் அள்ளிக்கிட்டு அவங்க போயிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபாயுதா. ஒரு சமயம் அவங்களுக்கு எதிராக இந்த போர் போயிடுச்சுன்னு வைங்களேன், ஊஹதுல மாதிரி பதில்ல மாதிரி போயிடுச்சுனாக்கா அவங்க வந்த வழியே திரும்பி போயிடுவாங்க, அவங்களுக்கு எந்த சேதமும் இல்லை, அவங்க குடும்ப கூட்டிகள் அங்கே இருக்குது, சொத்து பத்துகள் அங்கே இருக்குது, எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது. அதே சமயத்தில் இங்கே தோல்வி வந்து விட்டால் நிச்சயமாக வந்து அவங்க ஓடிடுவாங்க, தரக்கூக்கும் உங்களை கைவிட்டு விடுவார்கள். ஓ முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தக்கிமு மின்கும் கைஃப யஷா, நபிகள் நாயகம் எப்படி விரும்புகிறார்களோ அப்படி உங்களை பழிவாங்கட்டும் என்று விட்டுவிட்டு ஓடிடுவாங்க. அப்போ இந்த போர் இதனால உங்களுக்கு தான் கடுமையான பாதிப்பு, அவங்களுக்கு பாதிப்பு இல்லை, வெளியே இருக்கக்கூடிய அந்த குறைஷிகளுக்கும் கத்துஃபான்களுக்கும் பெரிய பாதிப்பு இல்லாம இல்லை. இது உங்க ஊர், நீங்க இருக்கிற ஊர், உங்களுடைய குழந்தை குட்டிகள் இங்கே இருக்குது, உங்களுடைய சொத்து பத்துகள் இங்கே இருக்குது. அப்போ இதையெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவுனீங்கன்னாக்கா ஒரு சமயம் தோற்று போயிட்டாங்கன்னு வைங்களேன், அழப்ப வச்சுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுவாங்க வந்து உங்களை வந்து இது பனு கைனுகாவை வெளியேற்றினது மாதிரி, பனு நுபைர்களை வெளியேற்றினது மாதிரி வெளியேற்ற வேண்டிய நிலைமை தான் வரும். அதனால் இங்கே செய்யுங்க, இதில் இறங்காதீங்க. யார் சொல்லுவோம், அந்த நுழைமை பின் சிஸ்ராத்தை ஏற்ற இணைந்தவங்க வந்து செய்கிறாங்க, சொல்கிறாங்க, சொல்லிட்டு செய்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யாதீங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, அப்போ ரைட் தானே, இது நல்ல ஒரு ஐடியா, இது அபிப்பிராயம் தானே, நல்ல ஒரு ஐடியா தானே, இப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிறது கேட்குறா அந்த பனு குறைலாக்கள் ஏற்ற இந்த நுழைமுட்ட கேட்குறாங்க. இப்போ நுழைமுன்னு மசூது சொல்கிறாங்க, இங்கே அப்போ ஒன்று பண்ணுங்க, இங்கே நீங்கள் இதில் போரில் இறங்காதீங்க, நபிகள் நாயகத்தோட ஒப்பந்தத்தை முறிக்காதீங்க, அங்கே நீங்கள் உங்களுக்கு பெருமையான பாதிப்பு வரும். குறைஷிகள் கேட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்னா உங்களோட போருக்கு வரமாட்டோம், நீங்கள் எங்களுக்கு சில உத்தரவாதங்களை தருகிற வரை, அடமானமாக சில விஷயங்களை தருகின்ற வரை, ஒரு சமயம் நீங்கள் என்ன செய்யலாம் வந்து எங்களை விட்டுட்டு ஓடிடலாம், வந்து எங்களை நெருக்கடியை விட்டுட்டு ஓடிடலாம், அப்போ எங்களுக்கு உத்தரவாதம் வேணும், எங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் அடமானமாக தரணும், சிலர்களை வந்து அடமானமாக நீங்கள் எங்களை கொண்டு வைக்கணும். இப்போ அந்த அடமானங்கள் தருகின்ற வரையிலும், சில உத்தரவாதங்களை தருகின்ற வரையிலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், உங்களோட போருக்கு வரமாட்டோம், நபிகள் நாயகத்தை எதிர்த்து நாங்கள் போர் செய்ய மாட்டோம், உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு இங்கே இருந்துருக்கு. குறைஷிகளுக்கும் கத்துஃபான்களுக்கும் சொல்லிவிடுங்கள் என்று யாரு, இந்த நுழைமு பின் மசூது, பின் மசூது யாருக்கு, அந்த பனு குறைலாக்களுக்கு ஐடியாவை சொல்லிவிட்டு அங்கிருந்து நேராக புறப்பட்டு எங்கே வந்துடுவாரு, அந்த குறைஷிகள்கிட்ட வந்துடுவார். குறைஷிகள்கிட்ட வந்து சொல்லுவார், அவங்களுக்கு ரொம்ப நண்பர், நெருக்கமானவர், அவர் சொல்லுவார், என்னுடைய நட்பு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நன்மையைத்தான் நான் நாடுவங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நான் உங்களுக்கு இனி முஹத்திஸுக்கும் ஹதீசன் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன், பத்து முகுவாணி, அதை இங்கே வெளியே சொல்லாதீங்க, மறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள். இங்கே வந்து எப்படி சொல்லுவாருனாக்கா, நீங்கள் வந்து நீங்கள் பனு குறைலாக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க சொல்லித்தான் நீங்கள் இங்கே போருக்கு வந்தீங்க. ஆனால் பனு குறைலாக்கள் தற்போது நபிகள் நாயகத்தோடு நாம் செய்திருந்த ஒப்பந்தத்தை ஏன் முறித்தோம் என்ற கவலையில் இருக்கிறாங்க, ஏன் முறித்தோம் என்று கை செய்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தோடு மீண்டும் ஒப்பந்தம் செய்வதற்கு, அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்து நாங்கள் பழைய ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்கவில்லை என்று சொல்வதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு செய்ய மாட்டாங்க, உதவ மாட்டாங்க, உங்களிடமிருந்து அடமானங்களை பெறுவதற்கு அவர்கள் செய்கிறாங்க, யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களிடமிருந்து உத்தரவாதங்களை பெறுவதற்கு அவங்க செய்கிறாங்க, யோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
நீங்க நினைக்கிறது மாதிரி இவங்க செய்ய மாட்டாங்க, உங்க கூட போருக்கு வரமாட்டாங்க, நிலைமை சரியில்லை, உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் திரும்பிடுங்க அப்படிங்கிறது மாதிரி யாருக்கு அந்த குறைஷிகளுக்கு யார ஐடியா சொல்றா? நுழைம்பு பின் மசூத் சொல்லிக்கிட்டு இதே பேச்சை வந்து எங்க கத்துஃபான் குளத்துல வந்து செய்யறாங்க சொல்லிடுறாங்க. அந்த பனு குறைலாக்கள் இங்கே நெஞ்சி இவங்க நீங்கள் எதிர்பார்க்கறது மாதிரி உங்களுக்கு உதவ மாட்டாங்க, உங்களுக்கு சப்போர்ட் செய்ய மாட்டாங்க, நீங்கள் இதில் வெற்றி பெற போகிறதில்லை, அதனால இங்கே திரும்பி போகிறத பற்றி யோசிங்கிறது மாதிரி ஐடியாவை சொல்லிடுறாரு. அப்போ இதெல்லாம் கேட்டவுடனே அபூ சுஃபியான் நெஞ்சிவார். அபூ சுஃபியான்னா குறைஷிகளுடைய அந்த படைக்கு தலைவராக வந்திருக்கவர் அபூ சுஃபியான் தான். இப்போ அபூ சுஃபியான் நெஞ்சிவார்னாக்க ஒரு குழுவை அனுப்புவார் பனு குறைலாவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களை நோக்கி. நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுது, உணவுகள் எல்லாம் தீர்ந்து கொண்டிருக்கிறது, வாகனங்கள் ரொம்ப பல ரொம்ப நாள் போக போக பலகீனத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எனவே எங்களுக்கு நிச்சயம் வந்து உடனடியாக போர் செய்யணும், போர் செய்து முடித்து விட்டு நாங்கள் திரும்ப வேண்டும், எனவே நீங்கள் போர் நீங்கள் போரில் இறங்குங்க, எங்களுக்கு சப்போர்ட்டாக செய்யுங்க, வந்து அங்கே இருந்து மதியனாலும் நீங்கள் நீங்கள் தாக்குதல் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி செய்வார். ஒரு குழுவை யார் அனுப்புவா? இந்த அபூ சுஃபியான் பனு குறைலாக்களை நோக்கி அனுப்புவார். அப்போ அன்னை அனுப்புகிற அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இப்போ அந்த பனு குறைலாக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீ நாளைக்கு போற ஆரம்பிக்க சொல்லு, நாளைக்கு சனிக்கிழமை, சனிக்கிழமை எங்களுக்கு புனிதமான நாள், அந்த நாள் நாங்கள் போருக்கெல்லாம் போக மாட்டோம், நாங்கள் சபிக்கப்பட்டதே சனிக்கிழமையில் வரம்பு மீறியதுனால தான் சபிக்கப்பட்டோம், எனவே அந்த சனிக்கிழமைக்கு நாங்கள் போரெல்லாம் செய்ய முடியாது. மட்டும் இல்லாமல் நான் இப்போ போரில் முன்ன பின்ன ஏற்பட்டு நீங்கள் எங்களை விட்டுட்டு ஓடிட்டீங்கன்னாக்கா நாங்கள் முகமதில் வந்து இந்த முஸ்லீம்கள்ட்ட மாட்டிக்கிட்டு பாடுபட வேண்டியிருக்கும், எனவே எங்களுக்கு உங்கள்ட்ட உத்தரவாதம் தேவை, எங்களை கைவிட மாட்டோம் என்பதற்கு அடமானமாக சிலர்களை எங்களுக்கு நீங்கள் தரணும், சில நபர்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கணும், இல்லை சில பொருட்களை எங்களுக்கு தரணும், அதை வச்சு நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டியு சொல்லிட்டு செய்கிறாங்க. சில அடமானங்களை நீங்கள் தரணும்னு சொல்லிட்டு செய்கிறாங்க, கேட்குறாங்க, உத்தரவாதங்களும் செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ இதை வந்த குழு வந்து செய்கிறாங்க, இதை அப்படி போய் எடுத்து அபூ சுஃபியான்ட்ட சொல்கிறாங்க. அப்போ அபூ சுஃபியான் சொல்கிறாரு, அப்போ நுழையும் இப்படி மசூதுன்னு சொன்னாரா இல்லையா? சரியாக தான் சொல்லியிருக்கிறாரு. அவங்க அணி மாறிட்டாங்க, சிந்தனை மாறிட்டாங்க, நம்ம கூட உதவுறது உங்க ரெடியாக இல்லை என்ற செய்தி யாருக்கு இவங்களுக்கு வந்த உடனே செய்யுது. அந்த அபூ சுஃபியான் அப்படியே சொல்லார், அப்போ நுழைம்பு பின் மசூதுன்னு சொன்னது உண்மையை தான் சொல்லியிருக்காரு, நம்ம நன்மைக்கு வேண்டி தான் அவர் பேசியிருக்காரு, அப்போ அவர் சொன்னது சரிதான், அவர் சொன்னது மாதிரி நம்ம போகிறது தான் நல்லது அப்படிங்கிறது மாதிரி ஒரு முடிவுக்கு யார் வந்துடுறா? அபூ சுஃபியான் வந்துட்டு அந்த குறைலாக்க பனு குறைலாக்களுக்கு மென்று சொல்லி இருந்தார், எதையும் இடமானமாக தரமாட்டோம், யாரையும் இடமானமாக தரமாட்டோம், எந்த உத்தரவாதம் தரமாட்டோம், போரில் இறங்குறீங்களா இல்லையான்னு கேட்கும்போது அவங்க நினைச்சு போரில் இறங்க முடியாதுன்றாங்க. அப்போ அந்த இப்போ இவங்களுக்கு மத்தியில் ஒரிஞ்சது வந்து ஒன்று திரண்டு இருந்த அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து சிதைவு ஏற்பட்டு விட்டது, அவங்களுக்கு மத்தியில் ஒரிஞ்சது பிரிவினைகள் ஏற்பட்டு விட்டது. பனு குறைலாக்கள் தனியாக ஓடிட்டாங்க, யாரை யூதர்களாக இல்லையா அவங்க யாரையும் நட ஆற்றில் விட்டுட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறது இதுலேயே அவங்க காட்டுறாங்க, சரியா? அப்போ அவங்களுக்கு மத்தியில் ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டது, அவங்களுக்கு மத்திய அந்த மனசில் இருந்த ஒரு பலம் செஞ்சது குறைந்து விட்டது, ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை நோக்கி அவர்கள் வந்து விட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குகின்ற பொழுதுதான் அன்னைக்கு ராத்திரி வெள்ளிக்கிழமை ஒரு நாள் சனி விடிஞ்சா சனிக்கிழமைங்களேன், அந்த இரவு நேரத்தில் வந்து ஒரு கடுமையான காற்று வீசுகிறது, கடுமையான புயல் போன்ற அளவிற்கு கடுமையான காற்று வீசுகிறது. அந்த காற்றினுடைய வீச்சினாலும் செய்து அந்த கத்துஃபான் குறைஷி குலத்திலிருந்து எல்லைக்கு வெளியே இறங்கியிருக்காங்களா இல்லையா, அங்கே போட்டிருந்த கூடாரங்களை எல்லாம் அது பிடுங்கி எரிகிறது. அவங்க உணவுக்காக செஞ்சது அடுப்புகளை சட்டிகளை எல்லாம் அந்த காற்று உருட்டி செல்கிறது. அப்போ அந்த அவங்களுக்கு மத்தியில் செய்து மிகப்பெரிய சேதத்தை அந்த காற்று அந்த 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 இரவில் செய்து ஏற்படுத்துகிறது. அப்போ ஏற்படுத்துகின்ற பொழுது அவங்க நினச்சாங்கன்னாக்கா அப்போ இன்னும் நிலைமை சரியில்லை, ஒரு மாதம் ஆகி போச்சுது, போர் செய்யவும் முடியல, அந்த யூதர்களும் சரி பண்ணிட்டாங்க நமக்கு மத்திய சிலர் செஞ்சுறாங்க, சரி செய்யக்கூடியவங்களும் மாறிட்டாங்க, இது இயற்கை வேற வந்து நமக்கு எதிராக மாறும் செய்து கடுமையான காற்றினால மிகப்பெரிய சேதத்தை நம்ம சந்திச்சிருக்கிறோம், எனவே நீங்கள் இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறதுக்குரிய ஒரு முடிவு வந்து சில படைகள் கிளம்பி போக ஆரம்பிச்சிருச்சுது. அப்போ தான் மறுநாள் விடிஞ்ச பிறகு செய்யுது மிகல் நாயகம் செய்கிறாங்க, பார்க்குறாங்க அந்த எதிர்முனையிலேருந்து எந்த சப்தமும் வரல, என்ன அமைதியாக நிசப்தமாக இருக்குது, எந்த இதையும் இங்கே காணல. அப்போ ரசூல்லா தன்னுடைய சஹாபாக்கள் கொண்டு கேட்குறாங்க, மண்ணே தீக்கும் பிஹபர், அங்கே என்ன நடக்குங்கிற செய்தியை யார் கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 10,000 பேர் இருக்காங்க இல்லையா, அங்கே போயிட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை, எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்க. திருப்பி கேட்குற மையை தீக்கும் பிஹபர், அங்கே என்ன நடக்குங்கிற செய்தியை யார் எனக்கு கொண்டு வருவா அப்படிங்கிறது, யாருமே ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா
சூழ்நிலை கடுமையான குளிர்காலம் நினைஞ்சது வந்து அங்கே உள்ள நினைஞ்சது 10,000 பேர் இருக்கிறான் போய் பிடிச்சிட்டானா நினைஞ்சது அவ்வளோதான். இந்த மாதிரி உண்மையில அமைதியாகவே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க கும் யா ஹுதைஃபா, ஹுதைஃபாவே நீங்கள் எழுங்கள், இங்கே அங்கே போங்க, போய் அங்கே நினைஞ்சிங்க வந்து என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பார்த்துட்டு வாங்க, நீங்கள் போய் அங்கே எதுவும் செய்யக்கூடாது. லா துஹதி சம்ரா, எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது, யாரையும் கொலை செய்யக்கூடாது, யாரையும் பழிவாங்கக்கூடாது, நீங்களாக போய் அங்கே எதையுமே உருவாக்கக்கூடாது. இங்கே போகணும், அங்கே என்ன நடக்குதுங்கிற செய்தியை மட்டும் எனக்கு என்ன செய்யணும், நீங்கள் கொண்டு வரணும் என்று செய்கிறாங்க. ஹுதைஃபாவை என்ன செய்ய ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க அங்கே. இப்போ ஹுதைஃபா ஒழிஞ்சு ஒழிஞ்சு சும்மா ஏதாவது இது பாத்ரூமுக்கு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு போகிறது மாதிரி, இப்போ காய்ச்சல் பிடிச்ச மனுஷன் நடுங்கிட்டே போகிறது மாதிரி செய்கிறாரு வந்து அந்த ஹுதைஃபத்து லேமான் ரலியல்லாஹுன்னு செய்கிறாங்க. அங்கே போகிறாங்க, போகும்போது அவங்க காணக்கூடிய காட்சிகள் செஞ்சு பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. அவங்க எல்லாரும் செய்கிறாங்க போரை விட்டு விட்டு ஓடுவதற்கு தயாராகிட்டாங்க. அபு சுஃபியான் சில பேர்ட்டு பேசிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் நம்ம ஒரு சில பேர் நம்பி வந்தோம், எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் சதி செய்கிறாங்க, சூழ்நிலைகள் சரியில்லை, இனி நம்ம போர் செய்கிறது மாதிரி சூழலும் இல்லை, திரும்பி போயிடுவோங்கிறது மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஹுதைஃபத்துல ஏமான் சொல்லாங்கன்னு என்னுடைய அம்பை அந்த இது என்னிடம் இருந்த அம்பை எடுத்து நான் அந்த அபு சுஃபியானை எய்து அம்பெய்து கொள்வதற்கு நினைச்சேன், ஆனால் அதுக்கு நபிகள் நாயகம் சொன்ன சொல்லிருக்கா இல்லையா நீ போகணும், லா தஹதி சம்ரா எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா, அந்த உத்தரவு எனக்கு ஞாபகம் வந்ததுனால நபிகள் நாயகத்தினுடைய உத்தரவுக்கு மாற்றம் செய்யக்கூடாது, அவங்க கட்டளைக்கு எதிராக செயல்படக்கூடாது என்பதனால நான் என்ன செய்தேன்னாக்கா அபு சுஃபியான் அன்னைக்கு எனக்கு கொலை செய்வதற்கு வாய்ப்பு இருந்தது, ஆனால் கொலை செய்யாமல் விட்டுட்டேன். இது அல்லாஹ்வுடைய ஒரு அன்பாகவும் இருக்குது, அல்லாஹ்வுடைய ஒரு அபு சுஃபியான் மீது அல்லாஹ் செய்த ஒரு அருளாகவும் இருக்கிறது. அன்னைக்கு அவர் கொலை செய்ய விட்டுருந்தாருனாக்கா நரகத்தை நரகவாசியாக நரகத்துக்கு போயிருப்பார். அதற்கு பின்னால் அவருக்கு இது வந்து மீ மக்கா வெற்றிக்கு பிறகு அல்லாஹ் உள்ளத்தில் வெளிச்சத்தை கொடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு இஸ்லாத்துக்காக வேண்டி கடுமையாக உழைப்பார். இஸ்லாமிய வெற்றிகளுக்காக வேண்டி கடுமையாக உழைக்கக்கூடியவராக யார் இருந்தா அபு சுஃபியான், பிற்காலத்தில் மாறுவாங்க. அப்படி மாறுவாருங்கிறதுனால தான் அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு செஞ்சுருக்கான் கொடுத்துருக்கு. இல்லைன்னா அன்னைக்கு ஹுதைஃபத்து லேமானுடைய அம்புக்கு அவர் செய்யலாம் பலியாகக்கூடிய வாய்ப்பு இருந்தது என்று யாரு ஹுதைஃபத்து லேமான் சொல்றாங்க. நபிகள் நாயகம் நீ அங்கே போய் எதுவும் செஞ்சிடக்கூடாது என்று சொல்லி அனுப்புறதுனால தான் நான் அவரை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலைமைகள்லாம் பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் செய்யறாங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, அவங்க எல்லாரும் செய்ய வந்து ஓடுவதற்கு ரெடி ஆயிட்டாங்கிற செய்தியை யார் கொண்டு வரா, யார் அந்த ஹுதைஃபத்து லேமான் நபிகள் நாயகத்தை நோக்கி செய்கிறாங்க வந்து கொண்டு வர்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் இந்த சமயத்தில் செய்கிறாங்க, இதுக்கு முன்னாலே துவா செய்வாங்க, அல்லாஹும்ம முனஸ்ஸில் அல் கிதாப், வேதத்தை இறக்கியவனே, சரியா அல் ஹிசாப், விரைந்து கேள்விகளை கேட்கக்கூடியவனே, முஸ்ஸுமுல் அஹ்சாப, இந்த படைகளை நெஞ்சி வந்து நீனே தோற்கடிக்க தோற்கடிப்பாயாக, அல்லாஹும்ம ஹஸ்ஸுமுஹும், அவர்களை நீ தோற்கடிப்பாயாக, வஸல்ஸிலுஹும், அவர்களை நெஞ்சிவாக அது நடுநடுங்க செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஏற்கனவே துவா செய்து கொண்டிருப்பாங்க. அப்போ இந்த ஏருடைய செய்தி இந்த ஹுதைஃபத்து லேமான் அங்கே ஓட போகிறாங்கங்கிற செய்தி என் செய்து வந்த உடனே அந்த அந்த விஷயத்தை நபிகள் நாயகம் சொல்லப்பட்ட உடனே நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர் கபீரா, வல்ஹம்து லில்லாஹி கதீரா, சுபஹான அல்லாஹி வபிஹம்திஹி புக்ரத்தம் வஸீலா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, ஸதக வஅதா, வநஸர அப்தா, வஅஸ்ஸ ஜுந்தா, வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ் பிரமஞ்சிறோம், எல்லா நேரங்களிலேயும் துதிக்கிறோம், எல்லா நேரங்களையும் அவனை போற்றுகிறோம். அவன் எப்படிப்பட்டவனாக்கா அஞ்சு நான் வந்து அதாவது அவன் தனித்து நின்று இந்த படைகளை தோற்கடித்தான். லா இலாஹ இல்லல்லாஹு அக்பர், அல்லாஹு அல்லாஹு தான் அஞ்சு நான் வந்து இந்த படைகள் அவனை தனித்து நின்று இந்த படைகளை தோற்கடித்தான். அவனே அஞ்சு தன்னுடைய அடியானுக்கு உதவி செய்தான், அவனே தன்னுடைய படையை முஸ்லீம்களுடைய படையை வலிமைப்படுத்தினான், அவன்தான் நமக்கு இந்த வெற்றி அஞ்சு தான் தந்தான் என்ற இந்த தக்பீரை இந்த முழக்கத்தை ரசூல் அஞ்சுவாங்க அந்த நேரத்தில் சொல்லுவாங்க. அதான் நம்ம பெருநாள் தினங்களில் கூட நம்ம இதை செய்கிறோம் வந்து இதை சொல்லுறோம் தக்பீரை சொல்லுவோம். அப்போ இந்த இப்படி அதாவது ரொம்ப நெருக்கடியில் மக்கள் இருந்தாங்க, என்ன செய்ய என்ன நடக்க போதும்னு தெரியாமல் இருந்தாங்க, எப்படி நம்ம இதுலேருந்து விடுபட போகிறோம்னு தெரியாமல் இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத புறத்திலிருந்து யார் வருவா, நுழைமு பெரும் மசூத் வருவாங்க, வந்து அவங்க அவங்களுடைய உதவியினால
அந்த படைகளுக்குள்ள எதிரி படைகளுக்குள்ள ஒற்றுமை சிதறிக்க சிதறடிக்கப்பட்டு அவங்க செய்வாங்க அதான் வலுவிழந்து போவாங்க. இது ஒன்று. இதை இதை வல்லாஹ் தான் வந்து ஏற்பாடு செய்து அந்த படையினுடைய மன வலிமையை குன்ற செய்தான். அது மாதிரி செய்து அல்லாஹ் இவர் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு கடுமையான காற்று. அல்லாஹ்வுக்குன்னு இல்லை இராணுவங்கள் தேவையில்லை, பெரும்பெரும் படைகளை கொண்டு வர வேண்டிய தேவையில்லை, பெரும்பெரும் பீரங்கிகளும் ஏவுகணைகளும் இது தேவையில்லை, பெரிய பெரிய ஆயுதங்கள் தேவையில்லை. காற்று, ஒரு வலிமையான காற்று அனுப்புனா அந்த காற்று அந்த படைகள் படைத்தளத்தை புரட்டி போட்டது. அந்த காற்று அந்த படைபலத்தையும் இது வந்து அதாவது சிதைத்தது, அவங்களுடைய மன உறுதியை சிதைத்தது. ஆக அந்த நுழைவுபின் மசூதனுடைய வேலை, அதே மாதிரி அல்லாஹ் அனுப்பிய அந்த காற்று, இந்த இரண்டும் சேர்ந்து தான் நிஜி அன்னைக்கு அந்த பட்டினி படையாக இருந்த அந்த முஸ்லாமிய படைக்கு வெற்றியை தேடித்தந்தது. அவர்கள் செய்தாங்க வந்து அந்த இடத்தை விட்டு செய்தாங்க எதிரிகள் அந்த இடத்தை விட்டு ஓடுனாங்க. அல்லாஹ் இந்த சொல்ல யாயி உள்ளதி நாமனும், அல்லாஹ் இதை தன்னுடைய குரானில் சொல்லி காட்டுகிறான், யாயி உள்ளதி நாமனும், ஈமான் கொண்டவர்களே, உதுக்குரு நியமத்தல்லாஹி அழைக்கும், உங்களின் மீது அல்லாஹ் செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். எப்போ இது ஜாகத்துக்கும் ஜுனுவதும் உங்களை சுற்றி சூழ்ந்து படைகள் வந்தது, உங்களை பல விதங்கள்லையும் படைகள் சூழ்ந்து இருந்தது. அப்படித்தானே, ஒரு பக்கம் இங்கே இருக்கு, அங்கே மதி நாடு திருப்பக்கம் அவங்க தாக்க வர்றாங்க. இப்போ இது ஜாகத்துக்கும் ஜுனுவதும், பல படைகள் உங்களை நோக்கி தாக்குவதற்கு வந்த பொழுது அல்லாஹ் எளிய முறையில் உங்களை காப்பாற்றி காப்பாத்தினா அந்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். எப்படி காப்பாத்தினா, அவர்களுக்கு எதிராக ஒரு காற்றை அல்ல நாம் அனுப்பி வைத்தோம், எல்லாம் சொல்றோம் நாம் அனுப்பி வைத்தோம். அது மாதிரி ஜுனூதன் லம் தரோஹா, நீங்கள் பார்க்க முடியாத ஒரு படை, அது அல்லாஹ்வுடைய படை எஞ்சியது, படையை நம்ம அனுப்பி வச்சோம். பசீரா, நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று எல்லாம் சொல்றான். அப்போ செய்து அல்லாஹுடைய உதவிங்கிறது நம்ம சரியாக இருந்து விட்டால் அது அறியாத புறத்திலிருந்து வரும். அவன் செய்து பெரிய பெரிய வந்து படைகளை கொண்டெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய படைகள் இல்லாத அவனுடைய படைகளை கொண்டு, அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த படைகளை கொண்டு எளிய முறையில் நமக்கு செஞ்சிருவான், வெற்றிகளை தந்து விடுவான். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியைத்தான் அல்லாஹ் செய்தான் அந்த ஹந்தக் யுத்தத்தில், இந்த அகலி யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கு வழங்கினான். இது அன்னைக்கு உள்ள முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வாழக்கூடிய முஸ்லீம்களும் நம்ம சரியாக இருப்போமே ஆனால் நம்முடைய நமக்கு நாம் நமக்குள்ள மோதிக்கொள்ளாமல், நாம் நமக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்தி கொள்ளாமல், நாம் நம்மை நம்மில் ஒருவரை ஒரு விமர்சித்துக் கொண்டிருக்காமல், நாம் ஒற்றுமையாக ஒரே அணியில் அல்லாஹ் சொல்வது போன்று நம்ம இருப்போமே ஆனால் நமக்கு உதவுகின்ற பொறுப்பு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அவர் உதவுவான், வரலாற்றின் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் உதவி இருக்கிறான். அப்படி உதவியதற்குரிய பல்வேறு சான்றுகளில் ஒன்றாகத்தான் இந்த ஹந்தக் அகலியத்துவம் இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.